ஸோ ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரகு இன் டவுன். ஸோ இன்றைக்கி எந்த மாதிரி ஒரு வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ரொம்ப நாளாகவே இந்த வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டேன். அண்ட் இப்போ தான் வந்து அதுக்கான டைம் வந்து வந்திருக்கு. ஸோ என்ன வீடியோன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க, தம்ப்நெயிலையும் பார்த்துருப்பீங்க. எஸ், என்னோடய கேமராவோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ தான் வந்து இந்த வீடியோ. நான் இந்த கேமரா வந்து பெஸ்ட்டு ப்ளாகிங் கேமரா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஸோ 2021லேயும் வந்து இது ஒரு சூப்பரான ஒரு ப்ளாகிங் கேமரா. யாராச்சும் கேமரா வாங்கணும் அப்படின்னாலுமே வந்து நீங்கள் இந்த கேமரா தாராளமாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து எங்கள் அப்பாவுக்கு நான் வந்து சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா, அவர் தான் வந்து இந்த கேமரா வந்து வாங்கியும் கொடுத்தாரு. ஸோ கன்சிஸ்டண்டாக வீடியோ போடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் நானும் போய் சொன்னேன். அவரும் நம்பினார், வீட்டில் எங்கள் அம்மாவும் நம்பினாங்க, எல்லாருமே நம்பினாங்க. ஸோ அதனால தான் வந்து நான் இப்போ வந்து ஒரு கேமரா வாங்கியிருக்கேன். ஸோ இங்கே தான் வந்து என்னோடய அந்த கேமரா இருக்குது. ஸோ சோனி a6400 இந்த கேமரா. ஸோ இது வந்து ஒரு 4K கேமரா, அதே மாதிரி ஒரு சின்ன பாடி கேமரா. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே இந்த ஈஸியாக இருக்கும். கேமராட கலரும் என்னோடய ஷர்ட் கலரும் கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ சோனி a6400 வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. எஸ், 2 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். இருந்தாலுமே இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ளாகிங் கேமரா, ஒரு பெஸ்ட் கேமரான்னு சொல்லுவேன். அண்ட் அதே மாதிரி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான். இருந்தாலுமே வந்து ஒரு ஒர்த்தான ஒரு கேமரா. ஏன்னா இந்த கேமரா பற்றி இவ்வளோ சொல்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நினைக்காதீங்க. இந்த கேமரா வந்து அத்தனை விஷயங்கள் இருக்குது, எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அன்பாக்சிங் வீடியோ ஒன்று இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அண்ட் நம்மளோட இந்த கேமராவோட ஃபுல் ரிவ்யூ வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகணும். ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாக்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து சோனி பிராண்டிங் அண்ட் ஒரு மாடல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த பக்கம் அதே தான், அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. டாப்பில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ஏபிஎஸ்சி கேமரான்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட கேமராக்குள்ளே இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கட் பண்ணிடலாம். இன்றைக்கி இந்த கத்தி தான் கிடச்சிது. இங்கே வந்து நம்மளுக்கு மெமரி கார்டு வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கடைசியில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இங்கே வந்து கொஞ்சம் பேப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சசரிஸில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரெஃபரன்ஸ் கைடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேனுவல் வந்து நம்மளுக்கு யூஸ் இல்லாட்டினாலும் எப்போயாச்சும் ஒரு தடவை வந்து யூஸாக இருக்கும். ஸோ எதுவுமே தூக்கி போடாமல் நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இதோட அந்த கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து கேமரா வாங்க போது அடாப்டர், அதாவது பேட்டரி அடாப்டர் தனியாக வராது, நம்ம கேமராலே சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து மைக்ரோ யூஎஸ்பி, நம்ம நார்மல் யூஎஸ்பிலேருந்து மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜ் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. அண்டு பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை பற்றி நம்ம கொஞ்ச நேரம் கழித்து பேசலாம். அண்ட் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து நம்மளுக்கு அந்த வியூ ஃபைண்டருக்கான அந்த கேப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து அடாப்டர். ஸோ இந்த அடாப்டரில் வந்து இந்த போர்ட்டில் நம்ம வந்து இந்த ப்ளக் கனெக்ட் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணோம். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து வோல்டேஜ் ஸ்டெபிலைஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ பேட்டரிக்கும் சரி கேமராக்கும் சரி என்ன ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸ்டாப்பர் டிசைன் ரொம்ப நல்லா இருக்குது. 1, 2, 3. ஸோ இதான் வந்து நம்மளோட அந்த குட்டியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு 4K கேமரா. பார்க்குறதுக்கு லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கேமராவோட எர்கனாமிக்ஸ் வந்து பற்றி பார்த்துடலாம். இந்த கேமராவோட பாடி வந்து ரொம்ப ஒரு ஸ்மால் பாடி தான் பார்த்திங்கன்னா, மொத்தமாகவே வந்து இந்த சைஸ் தான் வந்து இதோட பாடி. அண்ட் அதே மாதிரி ஒரு கிரிப் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே ஒரு சின்ன கிரிப் தான், ஆனாலுமே பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லி சொல்லுவேன் நான். அண்ட் அதே மாதிரி இந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு டோர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே தான் வந்து எல்லாமே உள்ளுக்குள்ளே வந்து காம்பேக்டாக வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து மைக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து சார்ஜிங் போட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து மைக்ரோ HDMI வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்க்ரீன். ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்து ரொம்பவே ஒரு குட்டி ஸ்க்ரீன், ஆனால் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஃப்ளிப் அப் ஸ்க்ரீன். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்து மேலே வந்து கொண்டு வந்துக்கலாம். அதாவது மற்ற கேமராஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் அவுட் ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ அதை கொண்டு வந்து நம்ம எப்படி வேணால் திருப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்தளவுக்கு ஃப்ளிப் அப் ஸ்க்ரீன் வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இப்போது நிறைய வீடியோஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, அப்புறமே கேமரா இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும், அவங்க வந்து வேறு யாரோ பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வேறு யாரோலாம் பார்க்கலாம், அவங்க வந்து கேமராவோட ஸ்க்ரீனை பார்த்து அவங்க கரெக்டாக இருக்காங்களா இல்லையா செக் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். பட் அந்த மாதிரி ப்ராப்ளம் மேஜராக வந்து இந்த கேமராவில் இருக்காது. ஸோ இங்கே பார்த்தாலும் சரி இங்கே பார்த்தாலும் சரி நம்ம வந்து கேமரா பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி இது நம்ம ஃப்ளிப் அப்பும் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஃப்ளிப் டவுனும் வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு ஷார்ட்ஸ் நம்ம இந்த மாதிரிலாம் எடுக்கணும், இப்படி வச்சு எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து கொஞ்சம் ஈஸியாக பார்த்து வந்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்க்ரீனில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லி ஃபங்க்ஷனல் டச் ஸ்க்ரீன் கிடையாது, வெறும் ஃபோக்கஸ்க்கு மட்டும்தான் டச் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னை பொறுத்தளவுக்கும் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. அது அந்த அப்படி ஃபோக்கஸ்க்கு டச் ஸ்க்ரீனே நான் வந்து யூஸ் பண்ணதே கிடையாது. நான் ஃபுல்லாகவே நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிட்டு போயிருக்கோம். ஸோ வந்து ஒரு டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளேனே சொல்ல முடியாது.
ஸோ நம்ம வந்து ப்ளாக் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு செட்டிங்ஸ் மாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து பட்டன்ஸ் வந்து இங்கே வந்து மனப்படமாக பண்ணி வச்சுக்கணும். எனக்கு வந்து இந்த பட்டன்ஸ் இங்கே இருக்குது, இந்த பட்டன்ஸ் இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். மேஜராக வந்து எதுக்கு மாற்றுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா இந்த ஐஎஸ்ஓ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது கம்மி பண்ணுறது, அதே மாதிரி இந்த ஷட்டர் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறது கம்மி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் வந்து நீங்கள் பட்டன்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி நம்ம வீடியோஸ் எடுக்க போது வ்ளாக் பண்ண போகும்போது வந்து அந்த மாதிரி வேறு எதுவுமே பெருசாக தேவைப்படாது. ஸோ இப்போ தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எனக்கு வந்து இந்த ஐஎஸ்ஓ எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த ஷட்டர் ஸ்பீட் எப்படி எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு தெரியாது அப்படின்னா, ஸோ பெட்டர் நீங்கள் வந்து ஆட்டோ மோடுக்கு போயிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துரும். ஸோ அதே மாதிரி இந்த சைஸும் சரி இதோட வெயிட்டும் சரி நம்ம வந்து ப்ளாக் பண்ணும்போது ரொம்பவே ஒரு ரொம்ப காம்பேக்டாக இருக்கும், ரொம்ப அந்த அளவுக்கு ஒரு பேர்டனாக இருக்காது, ஈஸியாக நம்ம மட்டும் கையில் பிடிச்சி எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் அதே மாதிரி இன்னொரு என்னோட ஒரு பர்சனல் சஜஷன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ரிஸ்ட் பேண்ட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் அதை போட்டுட்டு இப்படி வச்சிட்டிங்கன்னா போதும், கீழே விழுந்தால் கூட வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு ஆபத்து இருக்காது. அண்ட் அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து ஃப்ளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டன் இங்கே ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு ஃப்ளாஷ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதே மாதிரி நம்ம கஸ்டம் பட்டன்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து ரெண்டு கஸ்டம் பட்டன்ஸ் இருக்குது, இங்கே ஒன்று வந்து C1 இங்கே கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஒரு கஸ்டம் பட்டன் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து டெலிட் பட்டனே வந்து நம்ம வந்து கஸ்டம் பட்டனாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம உள்ளே போய் மெனுவில் போய் நம்ம வந்து எந்த பட்டனுக்கு வந்து நம்ம எந்த மாதிரி ஃபங்க்ஷனல் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து இங்கே இருக்குது. அதே மாதிரி இது நம்ம கிளிக் பண்ணி பண்ணோம் அப்படின்னா மேனுவல் ஃபோக்கஸிங் வந்து வரும். ஸோ இது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம் மவுண்டேஜ் ஷார்ட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆட்டோ ஃபோக்கஸிங் வந்து அதுக்கு எது தேவையோ அதுதான் அந்த மாதிரி தான் அது வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகும். பட் நம்ம வந்து மேனுவல் ஃபோக்கஸிங் வந்து யூஸ் பண்ண போகும்போது ஜஸ்ட் இதை ஒரு கிளிக் பண்ணி நம்ம இதை இப்படி டேர்ன் பண்ணோம் அப்படின்னா அதிலே வந்து காமிக்கும் நம்ம வந்து எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ மவுண்டேஜ் ஷார்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து எடுத்துடலாம். அண்ட் அதே மாதிரி AEL அப்படின்னு வந்து கீழே கொடுத்துருக்கு, இது நம்ம கீழே தள்ளி விட்டோம் அப்படின்னா இது என்னென்னா ஆட்டோ எக்ஸ்போசர் லாக், அதுதான் வந்து AEL. ஸோ இப்போ வந்து இப்போ வெளியே நம்ம வந்து எங்கேயாச்சும் போய் எடுக்கிறோம் அப்படின்னா கேமரா மேலே தூக்க போகும்போது ரொம்ப வந்து வெளிச்சமாக இருக்கும், கீழே கொண்டு வரப்போது வெளிச்சம் அப்படியே கம்மியாகும். ஸோ நம்மளுக்கு அந்த கீழே வெளிச்சம் கம்மியாக இருக்கிறது தான் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிற போகும்போது நம்ம இந்த ஆட்டோ எக்ஸ்போசர் லாக்கை வந்து நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே நம்ம கீழே வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த எக்ஸ்போசர் வந்து அப்படியே லாக் ஆகிக்கும். ஸோ வந்து உங்களுக்கு அந்த ஓவர் வந்து எக்ஸ்போசர் வந்து இருக்காது இல்லை. அண்ட் அதே மாதிரி இதில் வந்து வியூ ஃபைண்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ வியூ ஃபைண்டர் பொறுத்தளவுக்கு ரொம்பவே பிரைட்டும் இருக்குது அண்ட் ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக சொல்லப்போனால். பட் ப்ளாக் பண்ண போகும்போது வியூ ஃபைண்டர் தேவை இருக்காது, ஏன்னா வந்து நம்ம இப்படி தான் வந்து ப்ளாக் பண்ண போகிறோம். ஸோ வந்து நம்மளுக்கு வியூ ஃபைண்டர் ஃபுல்லாக மறைச்சிரும். ஸோ அதனால் வந்து வியூ ஃபைண்டர் வந்து நம்மளுக்கு பெருசாக தேவைப்படாது. பட் ப்ளாக் பண்ண போகும்போது நம்ம கூட யாராச்சும் நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா கூட ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வராங்க, இல்லைனா வந்து உங்களுக்கு கேமராமேன் இருந்தாங்க கேமராமேன் வராங்க அப்படின்னா அவங்க வந்து வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா நம்ம வியூ ஃபைண்டர் யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக ஸ்க்ரீனில் பார்த்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஒரு அட்வான்டேஜ். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து பேட்டரி பற்றி அப்படியே பார்த்துடலாம். இப்போ வந்து பேட்டரி வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே ஒரு சின்ன ஒரு பேட்டரி 1020mAh தான் வந்து இதோட பேட்டரி சைஸு. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு 1.5 hours நீங்கள் கண்டினியூஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி அதாவது இந்த பேட்டரி வச்சு ஒரு ஃபுல் சார்ஜ் நம்ம வந்து ஒரு 1.5 hours வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம யூஸ் பண்ண போது நம்ம வந்து வியூ ஃபைண்டரை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதுவும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு மிரர்லெஸ் கேமரா, DSLR கிடையாது, இது வந்து ஒரு மிரர்லெஸ் கேமரா. ஸோ அப்படிங்கிறப்போ ஃபுல்லாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து நம்ம பேட்டரி யூஸ் பண்ணி தான் வந்து எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். நம்ம நார்மலாக இப்படி பார்த்தாலும் வந்து இதில் வந்து தெரியாது, கேமரா ஆன் பண்ணால் மட்டும்தான் வந்து இதில் தெரியும். அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஒரு மவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம மைக் வந்து வேணால் அடிஷ்னல் ஆட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி வேணால் ஃப்ளாஷ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து மைக் யூஸ் பண்ணி நம்ம வ்ளாக் பண்ணுற போகும்போது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃப்ளிப் அப் ஸ்க்ரீன் இப்படி கொண்டு வர போகும்போது இங்கே மைக் வச்சிட்டோம் அப்படின்னா ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாக மறைச்சிரும். ஸோ என்ன இருக்குன்னா தெரியாது, கேமரா ஓடுதா இல்லையா நம்ம இருக்கோமா இல்லையாங்கிறத மட்டும் லைட்டாக வந்து பார்த்துக்கலாம், மற்றபடி வந்து ஃபுல்லாக வந்து அதில் தெரியாது. இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். பட் 2 years ஆச்சு இல்லையா, ஸோ அதுக்கும் கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் இருக்கும். அதுக்கான சொல்யூஷன் தான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மவுண்ட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹாட் ஷூ வாங்கி நம்ம வந்து இங்கே அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இங்கே வைக்க வேண்டிய மைக்கை நம்ம வந்து கொண்டு போய் இங்கே வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு வீடியோ ரெக்கார்டிங் பட்டன் வந்து இங்கே இருக்குது. இது மேக்ஸிமம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டைமும் இப்படி பண்ண போது கை வந்து கரெக்டாக வராது, அதில் போய் கிளிக் ஆச்சா இல்லையா அது வந்து ஒரு பெரிய தலைவலி. நம்ம வந்து வீடியோ வந்து நம்ம மேனுவல் மோட்லேயே வச்சு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பட்டன் இந்த ஷட்டர் பட்டன் நீங்கள் வந்து வீடியோ பட்டனை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆட்டோவில் வந்து அந்த மோட் வராது, இது அனுப்புனீங்கன்னா வந்து ஃபோட்டோ மட்டும்தான் வந்து எடுக்கும். ஸோ எர்கனாமிக்ஸ் பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம கேமரா ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஒரு 24.2 megapixel APS-C crop body sensor. ஸோ இந்த கேமரா வந்து 1.5 into crop வந்து இருக்குது, அதாவது இப்போ நம்ம
வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு பேன்கேக் லென்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த லென்ஸில் வந்து 16 to 50 mm லென்ஸ் வந்து இது. ஸோ இதில் வந்து 16 into 1.5 பண்ணோம் அப்படின்னா 24 mm வந்து வந்துடும். ஸோ அது வந்து அந்த 1.5 times கிராப்பு. ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம கிராப்போடு யூஸ் பண்ண போகும்போது வைல்ட் லைஃப்லாம் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் நம்ம ஒரு பெரிய ஜூம் லென்ஸ் வாங்கிட்டால் கூட அதை நம்ம 1.5 into கிராப் போடுறோம் அப்படின்னா ரொம்பவே வந்து டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. வ்ளாகிங்க்கு வந்து டிஸ்அட்வான்டேஜாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா 16 mm 24 mm மாறினா கூட கரெக்டாக தான் இருக்கும் நம்ம வ்ளாக் பண்ணால் அப்படின்னா. ஸோ 16 mm இது வந்து ஒரு ஃபுல் ஃப்ரேம் கேமரா இருந்துச்சு அப்படின்னா நம்ம இப்படி வச்சு வந்து வ்ளாகிங் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் கையை வந்து கொஞ்சம் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம வந்து ப்ளாக் பண்ணோம். அதுக்கப்புறம் ஆட்டோ ஃபோக்கஸிங் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து 425 ஆட்டோ ஃபோக்கஸிங் இருக்குது. ஃபேஸும் சரி கான்ட்ராஸ்ட் சரி ரெண்டுமே வந்து 425 வந்து ஆட்டோ ஃபோக்கஸிங் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 88% வந்து ஆட்டோ ஃபோக்கஸிங் வந்து கவர் ஆயிரும் அந்த கேமராவில். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அனிமல் ஐ ஆட்டோ ஃபோக்கஸிங்கை வந்து இதில் நம்ம வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். நீங்கள் மெனுவில் போயிட்டு அங்கே வந்து ஃபேஸ் அதுக்கப்புறம் வந்து ஐயின் ரெண்டுமே இருக்கும், அதுக்கப்புறம் ஹியூமன் இல்லைனா அனிமல் இந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஹியூமன் வைக்கிறீங்களா இல்லை அனிமல் வச்சாலுமே ஐ வந்து நீங்கள் எந்த ஐ வந்து வேணும் அப்படிங்கிறது கூட நீங்கள் வந்து இதில் செட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் வேணுமா ரைட் வேணுமா அப்படிங்கூட நீங்கள் வந்து இதில் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு விஷயம். நம்ம வந்து ஃபோக்கஸிங் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது இந்த கேமரா பொறுத்தளவுக்கும். நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது வரைக்கும் கடைசியாக போட்ட ஒரு 15 videos வந்து நான் வந்து இந்த கேமராவில் தான் வச்சு எடுத்திருக்கேன். அதுக்குள்ளேயும் 15 videos ஆயிடுச்சு, 2 months என்னமோ ஆயிடுச்சு இந்த கேமரா வாங்கி. ஸோ ஏதாச்சும் கேமரா டவுட் இருக்குது இந்த எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்னோட அந்த ப்ரீவியஸ் வீடியோலாம் போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே நான் இதில் தான் எடுத்திருக்கேன். அண்ட் அதே மாதிரி வெதர் சீலிங் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு பேசிக்கான வெதர் சீலிங் இருக்குது. நான் ஒரு நாள் நான் என்னோடய தங்கச்சி கூட அங்கே திருப்பூர் போகப்போ வந்து எடுத்த ஒரு வீடியோவில் மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஆக்சுவலாக வந்து அந்த வீடியோ வந்து எடுக்கவும் முடியல, ஏன்னா அடுத்த நாள் அந்த ஊர் கிளம்பிட்டேன் நான். ஸோ அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருப்போம் நிறைய மழை பெஞ்சதுனால சரி சும்மா வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டில் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். பட் செட்டை விட்டு வெளியே போனால் தான் எனக்கு வந்து அந்த ரேஞ்சு கிடைக்கும், ஏன்னா வந்து 50 தான் வந்து இருக்குது, அதனால் வந்து அப்போ தான் ரேஞ்சு கிடைக்கும்னு சொல்லி அப்போயும் நான் வந்து மழையிலையும் லைட்டாக போய் எடுத்தேன். நான் கேமரா எதாவது ஆயிருமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு பயத்திலே இருந்தேன். பட் இந்த கேமராலாம் அந்த மாதிரி வந்து எதுவுமே ஆகாது. ரொம்ப வெதர் சீலிங் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. பட் வந்து பேசிக்கான அந்த ஒரு மழைத்துறைகள் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு கிளாத் வந்து எப்பயுமே வந்து வச்சுக்கோங்க, நம்ம தொடச்சிட்டு இருக்கிறத நம்ம பேக்லேயே வந்து போட்டு வச்சுக்கோங்க, அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த லென்ஸை வந்து துடைக்கிறட்டாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து இந்த பாடியில் ஏதாச்சும் ஒரு டஸ்ட் பட்டெல்லாம் துடைக்கிறாரோ அந்த மாதிரி வந்து கிளாத் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி வந்து இன்பில்ட் டைம் லேப்ஸ் இருக்குது. ஸோ இன்பில்ட் டைம் லேப்ஸ் நம்ம எடுத்ததுக்கப்புறம் இன்பில்ட்டாக கேமராலே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ வந்து காமிக்காது, நம்ம அந்த போஸ்டில் தான் போட்டு நம்ம வந்து மெர்ஜ் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து ஸ்லோ மோஷனும் வந்து இருக்குது. ஸோ ஸ்லோ மோஷன் வந்து 120 fps வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்பவே யூஸபுளாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி அதில் வந்து ஆட்டோ ஃபோக்கஸிங் இருக்குது. ஆட்டோ ஃபோக்கஸ் ஃபுல்லாக கிடையாதுன்னா கூட நமக்கு வந்து சென்டரில் வந்து ஆட்டோ ஃபோக்கஸிங் வந்து இருக்கும். ஸோ யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லாவும் இருக்கும், அந்த ஃபுட்டேஜ் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி ஸ்லோ மோஷன் எடுத்து நம்ம வந்து கேமராலையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ SNQ-ல வச்சுட்டு நம்ம வந்து 1 fps 120 fps வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா இதில் வந்து ரெக்கார்டிங் டைம் லிமிட்டே சுத்தமாக கிடையாது. அண்ட் அதே மாதிரி வந்து ஓவர் ஹீட்டிங் விஷயம் வந்து கிடையாது. 4K-ல எடுத்தாலுமே வந்து ஓவர் ஹீட்டிங் விஷயம் வந்து கிடையாது. ஸோ ரெக்கார்டிங் டைம் லிமிட் இல்லாதங்கிறது வந்து ரொம்பவே ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஒன்ஸ் நம்ம ஆன் பண்ணி விட்டோம் அப்படின்னா பேட்டரி தீர்ற வரைக்கும் இல்லைனா வந்து மெமரி கார்டில் வந்து ஸ்டோரேஜ் தீர்ற வரைக்கும் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இன்னொரு ஒரு ஃபீச்சர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் பவர் பேங்க் போட்டு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிரச்சனையே கிடையாது, ஒரு பெரிய ஒரு இன்டர்வியூ எடுக்கிறீங்க கூட நீங்கள் வந்து இந்த கேமரா வச்சு நீங்கள் தாராளமாக ஃபுல்லாக வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸ்டோரேஜ் பொறுத்தவரை 64 GBங்கிறதே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். 4K-ல எடுத்திங்கன்னா ரொம்ப ஸ்டோரேஜ் பிடிக்கும். ஸோ பேசிக்காக இப்போ தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்தளவுக்கு நம்ம ஸ்டோரேஜ் எடுத்து அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கே வந்து ரொம்பவே செலவாகும். ஸோ என்னோடய சஜஷன் என்னென்னா 4K-லாம் வந்து இப்போதைக்கு எடுக்காதீங்க, சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வேணால் எடுத்துக்கோங்க, மற்றபடி 4K-ல எடுக்க வேணாம். ஃபுல் HD-யும் பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே ஸ்டோரேஜ் பிடிக்கும். ஸோ HD நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஓகே அதுவும் நல்லா இருக்கும், அது ஸ்டோரேஜும் கம்மியாக இருக்கும், வீடியோ குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கும். HD நீங்கள் வந்து அப்போ தான் யூஸ் பண்ணிக்கோங்க, 4K பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 4K-ன்னு சொன்னதுக்கப்புறம் இதில் வந்து 4K 30 fps எடுக்கலாம், அதே மாதிரி 24 fps நம்ம வந்து எடுக்கலாம். ஸோ 24 fps எடுக்கும்போது ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து 6K இமேஜை அப்படியே டவுன் சாம்பிள் பண்ணி 4K-ல வந்து கொடுக்கறதுனால ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். அண்ட் பேட்டரி நான் சொன்னேன்ல, ஸோ என்ன தான் ஒரு சின்ன ஒரு பேட்டரியாக இருந்தாலுமே இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் வந்து Sony α9 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலேயே வந்து இதோட பேட்டரி வந்து ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுது. ஸோ மற்ற கேமராஸ் கம்பேர் பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி வந்து அந்த Sony α6300 வந்து இதே பேட்டரி தான் இருந்தாலுமே அதோட இது வந்து கிட்டத்தட்ட 20-25% வந்து உங்களுக்கு சார்ஜ் வந்து அப்படியே நிற்கும்.
ஸோ என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னென்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா என்னோட ஒரு 43 minutes நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த ஒரு பேர்டு பற்றி ஃபுல் டீட்டெயிலாக அந்த வீடியோ போட்டிருப்பேன். ஸோ பார்க்குறேன்னா அந்த கார்டு கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். 43 minutes நினச்சி பாருங்கள், அவ்வளோ நேரம் நான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன். அப்போ மட்டும் கிடையாது, அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வ்ளாகும் ஒன்று எடுத்துகிட்டு தான் வந்து அந்த ஒரு ஃபுல் ஒரு இன்டர்வியூன்னு எடுத்தேன். அண்ட் அது மட்டும் கிடையாது, நான் வீட்டுக்கும் வந்து நான் வந்து எடுத்தேன். ஸோ இவ்வளோ நேரம் நான் எடுத்துமே கிட்டத்தட்ட எனக்கு லாஸ்ட்டாக 10% வந்து எனக்கு வந்து சார்ஜ் இருந்துச்சு. ஸோ ரொம்பவே ஒரு இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. நிஜமாக ஒரு சின்ன பேட்டரியில் இவ்வளோ நம்மளுக்கு சார்ஜ் நிற்கிதா அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். ஸோ ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணேன். அண்ட் அதே மாதிரி நம்மளும் அப்பப்போ கொஞ்சம் தான் பார்த்து தான் யூஸ் பண்ணோம். கேமரா ஆன் பண்ணி வச்சு நம்ம வியூ ஃபைண்டர்லேயே பார்த்து நம்ம வீடியோ எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா சார்ஜ் அந்தளவுக்கு நிற்காது. அண்ட் அதே மாதிரி இந்த கேமராவில் கிட்டத்தட்ட 11 photos ஒரு செகண்டுக்கு வந்து எடுக்கலாம். ஸோ வந்து அப்படியே கிளிக் பண்ணிகிட்டே இருக்கலாம், சில சில சிலன்னு அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படியே வச்சோம் அப்படின்னா இந்த பப்ஜிலலாம் வந்து மிஷின் கன் சுடுற மாதிரி அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கும், ஃபுல்லாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஆட்டோ ஃபோக்கஸிங் 0.02 seconds இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்பவே அதிகம். ஏதாச்சும் ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் எடுக்கிறீங்களா அந்த மாதிரிலாம் வந்து ரொம்பவே அதிகம், என்ன கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும் கேமரா அவ்வளோதான். அண்ட் அதே மாதிரி இதில் வந்து வயர்லெஸ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம ஈஸியாக நம்மளோட இந்த ஃபைல்ஸ்லாம் வந்து செல்லாம் அப்படியே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேமராவை பற்றி நான் இவ்வளோ சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வந்து நெகட்டிவே கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எல்லா கேமரா வந்து பர்ஃபெக்ட் கிடையாது, ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த கேமராலையும் சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி டச் ஸ்க்ரீன் வந்து ஃபுல் டச் ஸ்க்ரீன் கிடையாது, நம்ம வ்ளாக் பண்ண போது அது வந்து கொஞ்சம் டென்ஷனாக ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் இங்கே வந்து இங்கே இந்த மவுண்ட் வந்து கொடுத்துருக்கறதுனால நம்ம வந்து அதுக்குன்னு தனியாக நம்ம வாங்கி நம்ம வந்து அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணோம். அண்ட் அதே மாதிரி இதில் வந்து இன்பாடி இமேஜ் ஸ்டேபிலைசேஷன் கிடையாது, கண்டிப்பாக சேக் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போது எது ஏதாச்சும் ஒரு இடத்துல போகிறீங்க, ஏதாச்சும் இப்போ ரன்னிங் சுச்சுவேஷன் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கிம்பிள் இல்லாமல் கண்டிப்பாக அவங்களால வந்து யூஸே பண்ண முடியாது ஒரு ஃபுட்டேஜை. ஸோ கண்டிப்பாக வந்து சேக் இருக்கும், என்ன தான் வந்து ஆப்டிக்கல் ஸ்டடிஸ் ஆகட்டும் வந்து இந்த லென்ஸில் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து அந்த ஒரு சேக் இருக்க தான் செய்யும். அண்ட் அதே மாதிரி ஹெட்ஃபோன் ஜாக்கும் வந்து கொடுத்துருக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கே நடந்த ஒரு இன்சிடென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பொங்கல் பற்றியா ஒரு வீடியோ ஒரு ப்ளாக் மாதிரி நான் வந்து போட்டிருப்பேன். ஸோ அந்த இதில் நான் எடுக்க போகும்போது என்னோடய மைக்கில் வந்து பேட்டரி தீர்ந்துருச்சு. ஸோ அது கூட நான் கவனிக்காமல் நான் வாட்டுக்கு எடுத்துக்கிட்டே இருந்தேன், அது முடிஞ்சிட்டு நான் அங்கே போய் போஸ்ட் பண்ண போகும்போது தான் பார்க்குறேன் ஆடியோ ரெக்கார்ட் ஆகல. ஸோ மறுபடியும் வந்து தான் அந்த வீடியோ எடுத்தேன் நான். ஸோ ஹெட்ஃபோன் ஜாக் சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த சைடு வந்து எங்கள் அம்மா தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க அப்படியே காதில் மாட்டி விட்டு ஆடியோ கேட்குதா இல்லையங்கிறத நான் கிளியராக பார்த்துக்கலாம். மற்ற ஏதாவது நாய்ஸ் வருதா இல்லையங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு கேட்குறது நாய்ஸ் வேறு, நம்ம வந்து மைக் கனெக்ட் பண்ணி கேமராவில் ரெக்கார்ட் ஆகிற வாய்ஸ் வந்து டோட்டலாக வந்து வேறு. ஸோ ஹெட்ஃபோன் ஜாக் இருந்துச்சுன்னா ஒரு அட்வான்டேஜ் தான், பட் இல்லை சரி ஓகே அது வந்து விட்டுக்கலாம், இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ இந்த கேமரா பற்றி மேக்ஸிமம் நான் எல்லாமே சொல்லிட்டேன், ஏதாச்சும் நான் விட்டுருந்தேன் அப்படின்னா சாரி மன்னிச்சுக்கோங்க. நான் எழுதி வச்ச நோட்ஸில் வந்து இந்த மாதிரி தான் நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். ஸோ எழுதி வச்ச மாதிரி எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஸோ என்னோடய பர்சனல் தாட்ஸ் என்னங்கிறத வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேமரா பொறுத்தளவுக்கு நான் வந்து ரொம்பவே ரிசர்ச் பண்ணி தான் வாங்கினேன். கிட்டத்தட்ட ஒரு 5 months நான் வந்து தேடி பார்த்து எந்த கேமரா வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டீட்டெயில்டாக நிறையா வீடியோஸ் பார்த்தேன், நிறையா கடையிலையும் போய் பார்த்தேன். நான் ஃபைனலாக எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆன ஒரு கேமரா தான் இந்த கேமரா. ஏதாச்சும் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இந்த கேமரா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த கேமரா நீங்கள் உங்களோட வாங்குற அந்த லிஸ்ட்டில் நீங்கள் வச்சுட்டு மற்ற கேமரா நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். பட் எனக்கு என்ன பர்சனலாக வந்து ஃப்ளிப் அவுட் ஸ்க்ரீனோட ஃப்ளிப் அப் ஸ்க்ரீன் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து கண் வந்து இங்கே போனாலும் சரி இங்கே போனாலும் சரி அந்தளவுக்கு பெருசாக வந்து தெரியாது, டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ளாகிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக எதில் என்ன மாதிரி நீங்கள் வீடியோஸ் எடுக்கணுமா இருக்கட்டும், இந்த கேமரா வந்து என்னோடய பர்சனல் சாய்ஸ், இந்த கேமரா வந்து நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ ஃபேமிலியோட நீங்கள் எங்கேயாவது வெக்கேஷன் போகிறதா இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு வீடியோ ஃபோட்டோ எடுக்கணும், ஏதாச்சும் ஒரு பர்த்டே பார்ட்டி நம்ம வந்து எடுக்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த கேமரா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸிங் செம ஸ்பீடு, சூப்பரான இமேஜ் சென்சார் வந்து இருக்குது. ஸோ செம கிளியராக ஷார்ப்பாக இருக்கும் இமேஜஸ் எல்லாமே. அண்ட் அதே மாதிரி வந்து நம்மளுக்கு நிறைய பிக்சர் ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து போஸ்ட்டை மாற்றிக்கிங்க அப்படின்னா வந்து நிறைய பிக்சர் ப்ரொஃபைல் இருக்குது, நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 4K நம்ம எடுத்துக்கலாம், ஸ்லோ மோஷன் இருக்குது, இது மாதிரி எல்லாமே இருக்குது இந்த கேமராவில். ஸோ வந்து ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் பாடி மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து சில இடத்துல நீங்கள் ஒரு பேக்கப் கேமராவை கூட நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ரேஞ்சில் போகிறீங்கன்னா ஒரு பேக்கப் கேமராவை கூட நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பேட்டரி மட்டும்தான் கொஞ்சம் சின்ன பேட்டரி, அது மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது மட்டும் நல்ல ஒரு பேட்டரியாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இன்பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து அது தேவைப்படாது, ஏன்னா வந்து 6500 வந்து அந்தளவுக்குலாம் ரொம்பவே ஸ்டேபிளைஸே இல்லை. நீங்கள் வந்து எனக்கு வந்து இந்த ஃபுட்டேஜ் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றா ஏதாச்சும் வச்சு எங்கேயாவது ஸ்டெடியாக வச்சு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க, அப்படின்னா கிம்பிள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ ரகு இன்டர்னுக்கு வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, அந்த அதே மாதிரி பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம போடுற வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து வரும். ஸோ 50th வீடியோ வந்து என்னன்னு சொல்லி நான் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன், உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு கீழே அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ 50th வீடியோவாக எனக்கு போட முடிச்சுன்னா தாராளமாக போட்டுறேன், இல்லை அப்படின்னா அப்கமிங் வீடியோஸ்னால் அந்த வீடியோ நான் வந்து எடுத்து போட்டுறேன். ஸோ ஃபுல்லாக வந்து இந்த கேமராவை பற்றி பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த கேமரா பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இப்போ வந்து என்ன ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு, எந்த கேமரா வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் வந்து சோனி ZV-1 வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு அந்த கேமரா வந்து போயிடாதீங்க. ஏன்னா வந்து லென்ஸ் வந்து நம்மளால் அதை மாற்ற முடியாது, ரொம்பவே சின்ன கிரிப்பு, ரொம்பவே சின்ன பாடி. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி ப்ரைஸ் தான் வந்து வருது. ஸோ உங்களுக்கு ஓகே நான் வந்து வாங்கிக்கிறேன் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கோங்க. அதுலேயும் வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது, இதில் இல்லாத ஃபீச்சர்ஸ்லாம் நிறையா அதில் இருக்குது. பட் லென்ஸ் வந்து அதை மாற்ற முடியாது, அது ஒன்றே ஒன்று மட்டும்தான் ட்ராபேக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம பிடிச்சிருக்கா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறத வந்து கீழே எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி மறக்காமல் லைக் பட்டன் வந்து தட்டி விட்டுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து ஷேர் பண்ணிடுங்க. நிறைய பேர் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையெல்லாம் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்துருக்கு. ஸோ என்ன தான் 2 இயர்ஸ் ஆச்சுனாலும் இந்த A6400 வந்து ஒரு சூப்பரான ஒரு கேமரா. ஸோ கன்சிஸ்டண்டாக வீடியோ போடுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து கேமராவில் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து என்னோட சின்ன ஒரு அட்வைஸ் தான். ஸோ ஓகே கைஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை, சீ யூ, டாடா, பை.